السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أهلتي بديت بريبالك كوديا எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திற்கு பல லட்சக்கணக்கான இறை தூதர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனுப்பியிருக்கின்றார். அந்த எல்லா இறை தூதர்களும் இந்த மனித குலத்திற்கு எத்தி வைத்த ஒரே ஒரு செய்தி தான் இருக்கின்றது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், மனித குலம் அனைவரும் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பித்துவிடக் கூடாது என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கின்றது. ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த உன்னதமான செய்தியை இந்த பூலோகத்திலே பரப்பி மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்குரிய அந்த பணியை தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் நியமித்து வைத்திருந்தார். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், நாம் எல்லா உம்மத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், எல்லா சமுதாயங்களுக்கும் ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அன்னே அபுதுல்லாஹ வஜித்தனிபு தாவூத், அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? மக்களே, நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், தீய சக்திகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்ற செய்தியைத்தான் அந்த இறை தூதர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த செய்தியை சொல்வதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, அந்த செய்தி அனைத்து நபிமார்களும் எல்லா சமுதாயங்களுக்கும் எத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னா, அந்த செய்தியில ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிறை கொள்கையை பூமியிலே நிலைநிறுத்துவது நம் ஒவ்வொருவரின் மீது கடமையாக்கப்படுகின்ற அளவிற்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பதை இதன் மூலமாகவே நாம் உணரலாம். பல நபிமார்கள் பல சமுதாயங்களுக்கு அல்ல அனுப்புகின்ற நேரத்தில் அந்த நபிமார்கள் அந்த சமுதாயத்திற்கு எத்தி வைத்த அந்த செய்தியையும் பிரித்து பிரித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எத்தி வைக்கின்றார். எப்படி என்று பாருங்க. அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில், முதன் முதலாக பூமியிலே உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் பல தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம். அல்லாஹ் குறிப்பிடுகின்ற மனித குலம் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் இருவர் இருக்கிறார்கள். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர் அனைத்து மனிதர்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனைத்து மனிதர்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள். வேறு தூதர்கள் சம்பந்தமாக இடம் பெறல. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தூது செய்தியை எத்தி வைக்கின்ற நேரத்தில், லக்கது அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, தனது சமுதாயத்திற்கு நூஹை நாங்கள் தூதராக அனுப்பினோம். ஃபகால யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு, என் சமூகமே, நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், உங்களுக்கு அவனை தவிர்த்து வேறு எந்த கடவுளும் கிடையாது என்ற செய்தியை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தி வைத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆரம்ப பிரச்சாரம் இறை தூதராக சிறுக்கிலே மூழ்கிய சமூகத்தை அந்த சிறுக்கை விட்டு விடுபட வைப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதர் எத்தி வைத்த முதல் செய்தியாகவும் இதுதான் இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆது சமுதாயத்திற்காக அனுப்பினான். அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வைலா ஆதின் அஹாவும் ஹூதா, ஆத் சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். அவர் என்ன சொன்னார்? காலயா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு, என் சமூகமே, நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், உங்களுக்கு அவனை தவிர்த்து வேறு எந்த கடவுளும் கிடையாது என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சமூத் சமுதாயத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். வைலா சமூத அஹாவும் சாலிஹா, சமூத் சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் சாலிஹை நாம் அனுப்பினோம். கால யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவரும் சொல்கிறார், என் சமூகமே, நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், உங்களுக்கு அவனை விடுத்து வேறு எந்த கடவுளும் கிடையாது என்று சொல்கிறார்கள். அதே போன்று மதியன் வாசிகளுக்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். வைலா மதியன அஹாவும் சுஹைபா, மதியன் வாசிகளுக்கு அவர்களுடைய சகோதரர் சுஹைபை நாம் அனுப்பினோம். காலயா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு,
சமூகமே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது. எல்லா இறை தூதர்களுடைய அந்த வார்த்தை பிரயோகங்களை கவனியுங்கள். ஒரே வார்த்தை, கொள்கையும் ஒன்றுதான், வார்த்தையும் ஒன்றுதான். அவர்கள் சொன்ன வார்த்தையும் என்ன, அல்லாஹ்வை தான் வணங்கணும், வேறு எதையுமே நீங்கள் வணங்கக்கூடாது. இதுதான் அழைப்பு பணி, இதுதான் சத்திய பிரச்சாரம், இதுதான் நபிமார்கள் மேற்கொண்ட அந்த தூதுத்துவ செய்தியிலே முதன்மையான செய்தியாக இருந்தது. எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்று விளங்குதா, சிந்தியுங்கள். அடுத்ததா பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அந்த சமூகத்துல தாவா செய்வதை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் இது காலலி கௌமிஹி, இப்ராஹிம் தனது சமுதாயத்திற்கு சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வத்தகூஹு அவனை நீங்கள் அஞ்சுங்கள், தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்குந்தும் தாளமும், நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. இன்னமா தாபுதூன மின்தூனில்லாஹி அவுசானன், நீங்கள் அல்லாஹுவை விட்டு வணங்குகிறீர்களே அது சிலைகள், சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள். வத்தஹலுகூன இஃபுகன், நீங்கள் அதை பொய்யாக கற்பனை செய்திருக்கிறீர்கள். எப்படி பிரச்சாரத்துடைய அந்த தரத்தை பாருங்க, பிரச்சாரத்துடைய வலிமையை பாருங்க, பிரச்சாரத்துடைய அந்த ஸ்பீடை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தாத்பரியம், எப்படிப்பட்ட ஒரு வெயிட்டை கொடுத்து அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது, சிந்தித்து பாருங்கள். சொல்கிறார்கள், இன்னல்லதீன தஅபுதூன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விடுத்து மற்றவர்களை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கன், அவர்களுக்கு ரிஸ்கை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அதே மாதிரி ஃபபுதவு இந்தல்லாஹி ரிஸ்க, அவர்களே அல்லாஹ்விடம் தான் ரிஸ்கை நாடுகிறார்கள். வஅபுதுஹு, அவனை மாத்திரம் வணங்குங்கள், வஷ்குரு லஹு, அவனுக்கே நன்றி செலுத்துங்கள், இலைஹி துர்ஜவுன், நீங்கள் அவனிடமே மீண்டும் வருவீர்கள் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதே மாதிரி வரிசையில் வரக்கூடிய மூசா நபியாக இருந்தாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பிரச்சாரத்தை பண்ணாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்கணும். இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டாங்க. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கணும், அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க கூடாது என்ற பிரச்சாரம் தான் இஸ்லாத்துடைய ஆணிவேர். தாவா பணியில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய முதன்மையான பணியாக இதுதான் இருக்க வேண்டும். அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை துணை கிடையாது என்ற செய்தியை ஆணித்தரமாக சமூக மன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும். இந்த தாவா பிரச்சாரத்தில் யார் இருக்கிறோம், சிந்தித்து பாருங்கள். பிரச்சார களம் எல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, ஏதோ தெண்டைக்கு தேவைக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி, ஏதோ யாருடையோ எஜெண்டாவை யாரோ செயல்படுத்துற மாதிரி, என்னமோ சமூக நலனுக்காக செயல்படக்கூடியவர்களாக இருந்தால்தான் நாங்கள் தாவா செய்ததாக அர்த்தம் கற்பிக்கப்படுவோம் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களை போன்று இன்று தாவா களம் மாறி இருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அந்த பிரச்சாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தூதர்கள் இல்லாத காரணத்தினால், லா பஅத நபியின், எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது, நான் தான் நபிமார்களுடைய முத்திரையாக இருக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கும் காரணத்தினால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சார சுமையும் யார் மீது சுமத்தப்படுகிறது தெரியுமா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் மீது சுமத்தப்படுகிறது. அல்லாஹ்வே சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், மனித சமூகங்களில் வெளியேற்றப்பட்ட சமூகங்களில் நீங்கள் தான் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹௌன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். வதுஃமினூன பில்லாஹ், அல்லாஹ்வையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். வலௌ ஆமன அஹ்லல் கிதாப் லகான கைரல் லஹும், வேதக்காரர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவர்களுக்கு அது சிறந்ததாக இருந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நாங்கள் நம்பியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை விசுவாசத்தில் நாங்கள் உண்மையாளர்களாக இருப்போம் என்று சொன்னால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த மகத்தான பணியை நாம் செய்தே ஆக வேண்டும். எப்படி செய்ய வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற நன்மையை ஏவ வேண்டும். அல்லாஹ்வை தவிர இணை வைத்தல் இருக்கக்கூடாது, அல்லாஹ்க்கு சிறுக்கு இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது என்ற தீமையை நாங்கள் தடுக்க வேண்டும். சைத்தான் வணங்கப்படுவதை நாங்கள் தடுக்க வேண்டும். தடுக்கிறோமா, தடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இந்த சமூகத்தின் மீது சுமத்தப்பட்ட பணிதானே இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லிகு அன்னி வலவாயா,
என்ன பத்தி ஒரு செய்தியை நீங்கள் அறிந்து வைத்திருந்தாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்றுதானே நமக்கு சொன்னார்கள். எத்தி வைக்கிறோமா? எங்களுடைய அண்டை வீட்டாருக்கு எத்தி வச்சிருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஏகத்துவ கொள்கையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை பிறருக்கு நாம் எத்தி வைக்கின்றோமா? அண்டை வீட்டாருக்கு சொன்னோமா? நமது தெருவில் இருப்பவர்களுக்கு சொன்னோமா? அல்லது நம்முடன் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சொன்னோமா? நம்முடைய நண்பர்களுக்கு சொன்னோமா? சொல்லல. நாங்கள் மார்க்க பிரச்சாரம் செய்ததாக எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம் தெரியுமா? விரல் அசைக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானதா இல்லையா இதுல வாதம் புரிந்தால் நாம் தாவா செய்பவர்கள். தக்பீரை நெஞ்சில் கட்டுவதா இல்லையா? நெஞ்சில தான் கட்டணும், நெஞ்சில கட்டுங்க. ஆனா இதிலே வாதம் புரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் அழைப்பாளர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிவிடுமா? அழைப்பு என்றால் என்ன? அது என்ன அழைப்பு தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் குறிப்பிடுகின்றான், வமன் அஹ்ஸனு கவுலன், யார் அழகிய கொள்கைக்குரியவர் தெரியுமா? மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹுவின் பாதையை நோக்கி அழைத்து, வ அமில சாலிஹன், நல்லமல்களை செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம் என்று யார் சொல்கிறானோ அவன்தான் அழகிய கொள்கைக்குரியவன். அழகிய கொள்கைக்குரியவனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹுவின் பாதையை நோக்கி நீங்கள் மக்களை அழைக்க வேண்டும். அழைக்கிறீர்களா? வாமில சாலிஹன், நல்லமல்களை நீங்கள் செய்ய வேண்டும். செய்கிறீர்களா? நல்லமல் செய்பவர்களிடம் அழைப்பு இல்லை, அழைப்பாளர்கள் இருப்பவர்களிடம் நல்லமல்கள் இல்லை. முன்னுக்கு பின் முரணாக ஒன்று கொண்டு முரண்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த ரெண்டு இருந்தா வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். நீங்க தான் முஸ்லிம்கள், நீங்க தான் அழகிய கொள்கைக்குரியவர்கள். இந்த நிலை இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, இந்த அழைப்பு பிரச்சாரம், இந்த அழைப்பு பணி எந்த அளவுக்கு நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழி காட்டுறாங்க பாருங்க. எப்படி வழி காட்டுறாங்க என்று சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபவல்லாஹி லஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன், அல்லாஹ் மீது ஆணையாக உங்கள் மூலம் ஒருவர் நேர்வழி அடைவது எந்த அளவுக்கு சிறந்தது தெரியுமா? ஹைருல் லக மீ அன் யகூன லக ஹுமுருல் அனமி, உங்களுக்கு ஒரு சிவப்பு ஒட்டகம் இருப்பதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தெரியும் தானே? சிவப்பு ஒட்டகம், ஒட்டகமா? நமக்கு ஒட்டகத்தில் என்ன வேலை? ஒட்டகம் நமக்கு பரிச்சயம் இல்லையே. அந்த சிவப்பு ஒட்டகம் என்று சொன்னால் அந்த காலத்தில் அரபிகளிடம் இருந்த மிக மகத்தான பௌதீக ரீதியான ஒரு பொருள், ஒரு உயிர் உள்ள அம்சம். அதை பார்ப்பவர்கள், அனுபவிப்பவர்கள் அந்த காலத்திலே பணக்காரர்களாக கருதப்படுவார்கள். ஹதரசுல்ல உதாரணம் காட்டினாங்க, ஆடி ஒரு கார் இருந்தால் அதை விட சிறந்தது என்று சொன்னா நமக்கு புரியுமா? அப்ப ஆடி கார் தான் சிவப்பு ஒட்டகம், பென்ஸ் தான் வைப்பீங்க என்று சொன்னா அதுதான் சிவப்பு ஒட்டகம். ஒப்பிட்டு பாருங்க, இதை எந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சு அதான் விஷயம். இந்த சிறப்பு எங்க தெரியுமா? ஹைபர் போர்க்களத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரை இது. ஒரு போர்க்களத்திலே நின்று எதிரிகளை சந்திக்கின்ற நேரத்தில் அலியே நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று கேட்டபொழுது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் அவர்களோடு உகாதிலுஹும் அத்தா யகூனு மிஸ்லனா, நம்மை போன்று அவர்கள் மாறும் வரைக்கும் அந்த அசத்தியவாதிகளுடன், எதிரிகளுடன் நான் போர் செய்வேன், அவர்களை கொண்டு குவிப்பேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். போர்க்களத்தில் பூஜை நடத்த முடியாது, போர்க்களத்தில் பாராட்டு விழா நடத்த முடியாது, அடிதடி தான் போர்க்களம் என்றா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அதை இயற்கையாக புரிந்து சொல்கிறார்கள், எதிரிகளை நான் வீழ்த்துவேன், அவர்களை கொன்று குவிப்பேன், என்ன பிரச்சனை? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்ஃபுத் அலா ரிஸ்லிக, இப்படியெல்லாம் நீங்கள் அவசரப்படக்கூடாது, நீங்கள் மென்மையாக மெதுவாக நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் முதலாவதாக அவர்களுக்கு ஏகத்துவத்தை எத்தி வையுங்கள் போர்க்களத்தில் கூட. சுப்ஹானல்லாஹ், அந்த டைம்ல யோசினை வருமா? ஒருத்தன் சண்டைக்கு வர்றான், அவன் எதுக்கு வந்தானே தெரியாம சண்டை பிடிக்கிற காலத்துல, அந்த காலத்துல சட்ட திட்டங்கள் எதுவுமே இல்லாத காலத்துல போருக்கு வந்தவனிடம் போருக்கு வருகிறீர்களா? அந்த போரிலே ஒரு தர்மம் இருந்தது, ஆரம்பத்திலேயே சில பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள், அவர்களுடைய வீராப்புகளை பேசுவார்கள். இந்த நேரத்தில் நீ வீராப்பு பேசாதே, கொள்கையை எத்தி வை. அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன் மூலம் ஒருவர் நேர்வழி அடைந்தால் சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது என்றான். அந்த இடத்திலேயே அது சிறப்பெண்டா. நாங்கள் எந்த அளவுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைத்தவர்களாக இருக்கிறோம், எத்தி வைக்கவில்லை. காரணம் கேட்டா அதெல்லாம் ஆலிம்கள் பார்க்க வேண்டிய வேலை. ஆலிம்கள் பார்த்து நிறைய சாதிச்சிட்டாங்க. எங்க ஆலிம்கள் பார்க்கறாங்க?
ஆலிங்கள் அறிஞர்கள் என்று வரக்கூடியவர்கள் இன்று மார்க்கத்தை எத்தி வைக்க கூடிய அந்த பணியிலேயா இருக்கிறாங்க. இலங்கையிலே பெரும்பான்மையான மக்களாக 70% சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். நம் மக்கள் மத்தியிலே சிங்கள மொழியில் தேர்ச்சி பெற்ற எத்தனை ஆலிம்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை கட்டறிந்த ஆலிம்கள், ஹதீஸை சுன்னாவை கட்டறிந்த ஆலிம்கள், வளைவு நெளிவு இல்லாமல், கூட்டல் குறைத்தல் இல்லாமல், ஒளித்தல் மறைத்தல் இல்லாமல், தெள்ளத் தெளிவாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய தைரியம் நிறைந்த ஆலிம் பெருமக்கள் இந்த சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எத்தனை பேரை நாம் உருவாக்கி இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். நீங்க தமிழ் மொழியில கத்தோன்னு கத்தண்டு கத்தினாலும் அது 30% தான் போய் சேரும். அதுல முஸ்லிம்கள்ல 10% நான் சொல்றேன், அது நிறைய தாறுமாற வளர்ந்து இருக்குது. அந்த 10 கழிச்சா 20% தான் முஸ்லிம் அல்லாதவர்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள். 70% சிங்கள மக்கள் இருக்கிறாங்களே. மார்க்கத்தை சொன்னீங்களா? கொஞ்சம் மார்க்கத்தை ஓரளவு படிச்சு சிங்கள மொழியில தேர்ச்சி பெற்ற ஆலிம்கள் கொஞ்சம் பேர் வந்து உட்கார்ந்தா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்கட வேதத்துல என்ன இருக்குதோ அதுக்கு தஃப்சீர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தம்ம பதையில என்ன இருக்குது, பகவத்கீதால என்ன இருக்குதுன்னு இவன் விளக்கம் கொடுக்குறான். உங்களுக்கு யார் இந்த விளக்கம் கேட்டா? நீங்க குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுங்க, ஹதீஸுக்கு விளக்கம் கொடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாக்கு விளக்கம் கொடுங்க. அதுதான் மக்கள் மத்தியிலே எத்தி வைக்கப்படுகின்ற ஒரு அழகான தாவாவாக இருக்கிறது. நான் பார்க்கிறேன் அண்மையிலே ஆட்டோக்காரர்கள் அழகான ஒரு தாவாவை செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்து அந்த ரெஃபரன்ஸை போடுறாங்கல்ல, அதுதான் குறையா இருக்குது. அந்த ரெஃபரன்ஸை போட்டு அவங்க செய்வாங்கடா, மிக சிறப்பாக இருக்கும், போடுகிறார்கள். சேவகையாகே டஹதிய வியலி மட்ட பேர ஓகே வெட்டுப்பகை வண்ண முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமானன். அது ஒரு சிங்கள சகோதரர் முகநூலிலே எடுத்துக்காட்டி. என்னதான் கருத்து வேற்றுமை இருந்தாலும் இந்த கூற்று மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. அவன் போடுறான் சாதாரண ஒரு ஆட்டோல செய்யறதாங்க, அவன் அதுல கவர்றான் பாருங்க. சாதாரண ஒரு செய்தி, உழைப்பாளனுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று இருக்கின்ற செய்தி அவன் மொழிபெயர்த்து போடுறான். சிங்கள ஒருத்தன் கவர்றான், நமக்கு கவர்ச்சி வரல. நம்மளால அந்த அதிசயம் எவ்வளவுதான் ஊட்டினாலும் அதுல என்ன அவனுக்கு வரப்போறது இல்லை. அவன் கவர்றான் பாருங்க. இப்படி அந்த மக்கள் சத்தியத்தையும் நேர்வழியையும் பெற்றுக் கொள்கின்ற தாகத்தில் இருக்கின்ற நேரத்தில் நாம் என்ன செய்தோம்? நாம் தயாரித்தோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா சொல்லுவாங்க, நமக்கு செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு வந்து வளம் இல்லை, நமக்குரியவர்கள் அந்த ஆலிம்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆலிம்கள் என்று நீங்க 14 கலைகளை கற்று, தஃப்சீர் கலைகளை கற்றறிந்து, அரபு மொழியை சரளமாக பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்க அல்லாஹ் நாடினாலே தவிர தாவா பண்ண மாட்டீங்க. நமக்கு தெரியாதா, அரபு மொழியை சரளமாக பேசக்கூடிய எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாவா பண்ண வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதோட சேர்த்து அந்த எண்ணம் இல்லாட்டி அந்த களம் கிடைக்காது. எண்ணம் வரணும், நீயத்து வரணும். நீயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அல்லாஹ் கண்டிப்பாக களத்தை ஏற்படுத்தி தருவான். அப்படி நினைத்து ஒவ்வொரு சகோதரனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை எத்தி வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தாயியாக மாற வேண்டும். அதற்கு தேவை 14 விதமான கலைகள் அல்ல, தெரிந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளுங்கள், அதை அழகிய முறையில் எத்தி வையுங்கள், சிந்தனையூட்டும் வாதங்களை முன்வையுங்கள். இதுதான் தேவை. என்ன நீங்க தாவா பண்றதுக்கு என்ன செய்யணும் சொன்னா, சிந்தனை ஊட்டும் வாதங்களை நீங்கள் வைக்க வேண்டும். அஃலா யதத்தபருன் அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுவான் அல்லாஹ் கேட்பான். குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா, உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் தொங்குகின்றனவா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்பான், அஃலா யதத்தபருன் அல் குர்ஆன் வலவ் கான மின் இந்த கைரில்லா லவஜது ஃபீ இஃத்திலாஃபன் கசீரா. குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா, அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் அதிலே பல முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். சிந்தனையை தூண்ட வாதங்கள் வேண்டும். அல்லாவே சிந்தனையை தூண்ட வைக்கிறான். இவற்றை நீங்கள் முன்வையுங்கள். அழகிய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள். அழகிய வார்த்தைகள், என்ன அழகிய வார்த்தைகள்? நாங்கள் பேசும் பொழுது தாறுமாறான வார்த்தைகளை, வசவு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. டேய், அறிவில்லையா, எருமைகளை, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அழகா பேசணும். நபிமார்கள் எப்படி பேசினாங்க? யா கௌமி, என் சமூகமே, யா கௌமி, யா கௌமி, என் சமூகமே, என் சமூகமே அப்படிதான் கேட்டாங்க. யாருக்காவது இங்க அழைப்பு பணி செய்யக்கூடியவங்களிடம், தற்போது இலங்கையிலே வாழக்கூடிய 2,20,00,000 மக்களை எங்களுடைய மக்கள் என்ற எண்ணம் இருக்குதா? முஸ்லிம்கள்லையும் எப்படி பாக்குறானா, ஏகத்துவம் சார்ந்தவங்க மட்டும்தான் நம்ம மக்களா பார்ப்பான். அதுலயும்
நமக்கு யாரு ஜால்ரா கட்டுறானோ அவன் தான் நம்ம மக்களா பார்ப்பான், மற்றவனை எதிரியா பாக்குறான். அப்படி மனநிலை மாறுதா இல்லையா? ஏன் இலங்கை வாழ் மக்களை நம் மக்களாக பார்க்க கூடாதா? பார்க்க வேண்டும். நம்ம மக்கள், நம்முடைய மக்கள் என்ற எண்ணம் வேணும். காஃபிர் என்று சொன்னா அவனை அசுத்தம், அவன் அசுத்தம், அவனை நாங்கள் நெருங்கி வைக்க கூடாது. அவன் பயன்படுத்தின பான பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. அவன் பள்ளிவாசலுக்கு வந்தால் அந்த பள்ளிவாசலை அவன் அமர்ந்த இடத்தை நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டும். இது போன்ற ஜாகிலிய சிந்தனைகள் நம்மளிடம் இருந்தது. அவனுக்கு ரத்தம் கொடுக்கக்கூடாது, அவனுடைய ரத்தத்தை எடுக்கக்கூடாது, இப்படி எல்லாம் யோசிச்சு கொண்டிருந்தோம். அதில் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் நடந்தது. ஆனால் அந்த சமூக மாற்றத்துக்கு பிறகும் நமக்குள்ள ஒரு இடைவெளி இருக்குதா இல்லையா? நம்ம சமூகமா பாருங்க, நம்ம சமூகமா பார்த்து தாவா பண்ண வேண்டும் என்பதனால்தான் கொடுங்கோல ஆட்சியாளன் ஃபிரௌனிடம் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சத்தியத்தை எத்தி வைக்குமாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணித்தான். அவன் கொடுங்கோலனா இருக்கலாம், மகா கெட்டவனா இருக்கலாம், தாவா பண்ணுங்க, இதான் வழிமுறை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபகூலா லஹு கௌலன் லையினா, அவர்களுக்கு மென்மையான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வின் பாதையை நோக்கி அவனை அணையுங்கள். அவன் படிப்பினை பெறக்கூடும் அல்லது இறைவனை அஞ்சக்கூடும். ஃபிரௌனுடைய உள்ளத்துக்கு இரையச்சம் வரலாம். அழகான வார்த்தைகள் எடுத்து சொல்லுங்க, எடுத்து சொல்றோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், உதுஊ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹசனா, அல்லாஹ்வின் பாதையை நோக்கி ஞானத்தோடு அலையுங்கள். ஞானம் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்ற செய்தியில் ஞானம் இருக்க வேண்டும். ஹிக்மத் என்று சொன்னால் விவேகம் என்ற அந்த கருத்தை கொடுத்து, ஹிக்மத் என்பது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுறது என்ற மாதிரி மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஹிக்மா என்று சொன்னால் அறிவு, ஞானம். யாருக்கு ஹிக்மத் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை வழங்கியதாக சொல்கிறார். ஹிக்மத் என்பது ஞானம், மார்க்கத்தின் ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை வச்சு அறப்படிக்கலாமா, அறப்படிக்க கூடாது. வல்மௌ இலத்தில் ஹசனா, அழகான அறிவுரைகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை செய்கிறோமா? நாங்கள் செய்யவில்லை, ஆனால் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததா பாருங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீங்க பேசுங்க, தாவா பண்ணுங்க. தாவா பண்ணும் போது நீங்க என்னதான் தாவா பண்ணாலும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவன் என்ன செய்வான்? அவன் சில வாதங்களை வைப்பான், விவாதத்திற்கு அழைப்பான். அழைக்கின்ற நேரத்தில் அந்த விவாத அழைப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அதே வசனத்துல தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், அவர்களுடன் அழகிய முறையில் நீங்கள் விவாதமும் செய்யுங்கள். விவாதம் செய்யலாம். இலங்கை வரலாற்றிலே முஸ்லீம் அல்லாத மக்களுடன் முஸ்லீம்கள் செய்த ஒரு விவாதத்தை சொல்லுங்க, பகிரங்கமாக அனைவருக்கும் தெரிந்தபடியே. நாங்கள் நம்முடைய சக்திக்குட்பட்டு சில சில விவாதங்களை பண்ணியிருக்கிறோம். சிலாபத்தில் ஒரு சர்ச்சுக்குள்ளே நாங்கள் விவாதம் பண்ணோம். திருமறை குர்வான் நூற்றுக்கு நூறு இறை வேதம் என்பதும், பைபிள் நூற்றுக்கு நூறு இறை வேதமா என்ற அந்த கேள்வியுடன் ஒரு தலைப்பில் விவாதம் செஞ்சு, எதிர்த்தரப்பிலேயே பைபிள் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் இறை வேதம் அல்ல என்ற வார்த்தையை பெற வைச்சோம். அவங்க அவங்க சக்திக்குட்பட்டு சின்ன சின்ன அளவில் விவாதம் பண்றாங்க இல்லைன்னு சொல்லலை. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் சென்றடையக்கூடிய விதத்தில் ஒரு பகிரங்க விவாதம் நடத்தப்பட்டுள்ளதா? அதுக்கு தயாரா? செய்யலாமான்னு கேளுங்க. செய்யறது ரெண்டாவது, செய்வோமா என்று கேளுங்க. எல்லாம் முடியாது, பெரிய கலவரமாகிடும், பெரிய ஃபித்னாகிடும். முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ முடியாது, முஸ்லீம்களுக்கு வியாபாரம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். சும்மா நிம்மதியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிம்மதியை குலைக்க வேணாண்டுவாங்க. விவாதத்தை பண்ணான்னு சொல்கிறான்ல, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் விவாதம் பண்ணார்கள். ஒரு கொடுங்கோல ஆட்சியாளரிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கலந்துரையாடலில் சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆட்சியாளருக்கு மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டிய நிலை வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள், அல்லாஹ் உயிர்ப்பிப்பவன் மரணிக்க செய்பவன். அவனும் சொல்றான், நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மரணிக்க செய்வேன், இதெல்லாம் மேட்டரா அப்படின்னு கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆமா நீங்கள் அப்படி செய்வீங்களா? சரி, அல்லாஹ் வந்து கிழக்குல சூரியனை உதிக்க வைக்கிறான், மேற்குல சூரியனை மறைய வைக்கிறான், நீ மாத்தி செய்யவை, உன்னால முடியுமா என்று கேட்ட நேரத்தில் வாதத்தை பாருங்க, சாணக்கியத்தை பாருங்க, அந்த இடத்துல சொன்ன பதில பாருங்க. அந்த நேரத்தில் அந்த காஃபிர் மன்னன் வாயடைச்சு போறான். அல்லாஹ் சொல்றான், ஃபபுஹிதல்லதி கஃபர், இறைவனை நிராகரித்தவன் வாயடைத்து போனான். வாயடைத்து போகக்கூடிய அளவில் நீங்கள் விவாதங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதை நாங்கள் செய்கிறோமா? செய்யவில்லை. அடுத்ததா பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், அப்படியே நீங்க விவாதம் பண்றதா இருந்தாலும் அழகா பண்ணுங்க. ஆபாசம் இல்லாமல், அசிங்கம் இல்லாமல், தனி மனிதனை கொச்சப்படுத்தாம
அழகான முறையில் விவாதம் பண்ணுங்கன்றான். இந்த வேதக்காரர்களோடு விவாதம் பண்ற சம்பந்தம் அல்லாஹ் சொல்லும்பொழுது வலா துஜாதிலு அஹலல் கிதாப் இல்லா பில்லதி அஹ்சன், வேதக்காரர்களோடு நீங்கள் விவாதம் செய்வதாக இருந்தால் அழகிய முறையிலேயே தவிர விவாதம் செய்யாதீர்கள். அழகாத்தான் விவாதம் செய்யணும், ஆதாரத்தோட தான் விவாதம் செய்யணும், அவனை சிந்திக்க தூண்டக்கூடிய விதத்தில் தான் விவாதம் செய்யணும், இல்லாட்டி விவாதம் பண்ணாதீங்க என்றால். அப்ப இது ஒரு வழிமுறையா இல்லையா? இந்த வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் என்னதான் அழகாவே விவாதம் செய்தாலும், என்னதான் நாங்கள் அழகான வாதங்களை எத்தி வைத்தாலும், குழப்பம் நினைக்கிறவன் குழப்பத்தான் செய்வான். அதுக்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? மூசா அலை சலாத்துக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த அந்த உரையாடல் அல்லாஹ் அழகா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பாருங்க, ஃபிரௌன் கொடுங்கோல ஆட்சியாளன் மூசா அலை சலாத்துடைய அந்த கருத்துக்களை மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் எப்படி அதை டக்கல் பண்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌன் சொல்லக்கூடிய அந்த எதிர்வாதங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாருங்க. கால ஃபிரௌன் வமா ரப்புல் ஆலமீன், மூசா அலைஹிஸ்ஸலாம் பேட்டி சொன்னே ஃபிரௌன் கேக்குறான், வமா ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இறைவன் என்கிறியே அது யார், அது என்ன, யாரும் இல்ல வமன் என்று கேட்கல, வமா அது என்ன, சோ ஒண்ணுமில்லாத பொருள்மாய் காட்ட பார்க்கறான் அது என்ன. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால ரப்பு சமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா இன் குன்தும் மூக்கினீன், நீ உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ரப்பு சமாவாதி வல்லர், வானங்களிலும் பூமியிலும் இறைவன் அவன்தான், அதற்கு இடைப்பட்ட பொருட்களின் இறைவன் அவன்தான். ஃபிரௌன் கேட்ட கேள்விக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், உடனே ஃபிரௌன் சொல்றான், கால லிமன் ஹவுலவு அலா தஸ்தமிஊன், அவனுடைய சுத்தி இருந்த மக்களிடம் ஃபிரௌன் சொல்றான், மக்களே கேட்டீர்களா, உடனே திசை திருப்புறது, மக்களை தூண்டி விடுறது ஆரம்பிக்கிறான், மக்களே கேட்டீர்களா, வானத்துக்கு இறைவனா பூமிக்கு இறைவனா இடைப்பட்டவற்றுக்கு இறைவனா என்னமோ சொல்றான், கேட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ட்ரக்ல இருந்து பாயல, நம்ம மக்கள் உடனே ட்ரக் பாஞ்சிருவான் அந்த இடத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ட்ரக்ல நிக்கிறாங்க, கால ரப்புக்கும் வரப்பு ஆபாய்க்கும் உள்ள அவ்வளின், அவன் யாரு தெரியுமா, உங்களுடைய இறைவன், உங்கள் மூதாதையர்களுடைய இறைவன். வமா ரப்புல் ஆலமீன் என்று கேட்டியா, அதுக்கு பதில் என்ன முடியல, சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ரப்புக்கும் வரப்பு ஆபாய்க்கும் உள்ள அவ்வளின், உங்களுடைய இறைவன், உங்கள் மூதாதையர்களுடைய இறைவன். உடனே ஃபிரௌன் கேட்கிறான், கால இன்ன ரசூலுக்கும் உள்ளதி ஒரு சில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று ஒருவர் சொல்கிறாரே, அவன் பைத்தியக்காரன், திசை திருப்பல். நேர்கோட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணிக்கிறாங்க, ஃபிரௌன் திசை திருப்புறான், பைத்தியக்காரன் அப்படி என்றாங்க. அப்ப அவர் சொல்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் கோட்டில இருந்து திரும்பவும் பாயல, கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குந்தும் தாக்கிலூன், நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் கிழக்கு மேற்கு அனைவற்றுக்கும் இறைவன் அவன்தான். நேர்கோட்டில் இருக்கிறான், அவன் நேர்த்தியான கோடி, திரும்ப திசை திருப்புறான், பாருங்க, கால லைனி தகத்த இலாஹன் கைரி, என்னை தவிர வேறொருவனை நீ கடவுளாக ஏற்றுக்கொண்டால் லாஜ் அலன்ன கமினல் மஸ்டூனீன், உன்னை சிறைப்படுத்தக்கூடிய ஒருவர்களில் ஒருவராக ஆக்குவேன், சிறைப்படுத்தக்கூடியவர்களில் ஒருவராக உன்னை ஆக்குவேன், அதாவது சிறையில் அடைப்பேன் என்கிறார். சத்தியத்தை சொன்ன உடனே கைது செய், சிறையில் அடை, எதிரிகளுடைய சுன்னத் அதுதானே, சத்தியத்தை எவனாவது சொல்லுவான் உடனே கைது செய், சிறையில் அடை. இது யாருடைய வழிமுறை? ஃபிரௌண்ட வழிமுறை. அந்த நேரத்தில் உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால அவலவ் ஜீவத்துக்கு பிஷையின் முபீன், நான் உங்களிடம் தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தாலுமா என்னைய சிறையில் அடைப்பீங்க, நான் தூதர் என்றனே பைத்தியக்காரன்டா சொல்றீங்க, ஆதாரத்தை கொண்டு வரவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், கால ஃபாதி பிஹி இன் குந்த மின சாதிகீன், ஃபிரௌன் சொல்கிறான், நீ உண்மையாளராக இருந்தால் அந்த ஆதாரத்தை கொண்டு வா. அப்ப இவர் என்ன செய்கிறார், ஃபால்கா அசாஹு ஃபைதாய சூபானுன் முபீன், தனது அசாவை அவர் போட்டார், அது சீரும் பாம்பாக மாறியது, வனசக யதஹு ஃபைதாய பைலாவுலின் நாலின், கைகளை வெளியே எடுத்தார் பார்ப்பவர்களுக்கு அது வெண்மையாக இருந்தது. உடனே ஃபிரௌன் சொல்கிறான், காலலில் மலஹி அவ்லஹு இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம், இவன் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற சூனியக்காரன்டா, ஆதாரத்தை கொடுத்தோடனே திருமதி செய்திருப்பல் சூனியக்காரன், போட்டிக்கு ஏற்படுத்து, போட்டியை ஏற்படுத்து. இப்ப எதுல கேள்வி வருது, மூஜிசாத்துல தானே கேள்வி வருது, அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தயார்ன்றாங்க, போட்டி நடக்குது, போட்டியில மூசா அலைஹிஸ்ஸலாம் வெல்கிறார்கள். இந்த மாதிரி நம்மளை திசை திருப்பினாலும் நமது பயணம் நேர்கோட்டிலே இருக்க வேண்டும். இப்படி பல வழிமுறைகள் இஸ்லாத்துல தாவாக்காக இருக்கிறது. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும், நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டும், ஆசை வார்த்தைகளை சொல்லி சொர்க்கம் இருக்கிறது, வசாரி ஊ இலா மாஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லு அஸ்ஸமாவாதி வல் அர்ல்,
பானங்களையும் பூமியையும் பரப்பளவு கொண்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, இறைவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்கிறதுன்னு மக்களுக்கு ஆசையை சொல்லணும். இப்படி தாவால அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லி அழைப்பு பணி செய்வதற்குரிய வழிமுறைகள் எத்தி வைக்கும் யுக்திகள் இருக்கின்றன. அவற்றை நாம் ஒவ்வொன்றாக அறிந்தால் நமது சக்திக்குட்பட்டு நாம் தாவா செய்யலாம். நீங்கள் ஒரு ஆலிமாக கிபாருல் உலமாவாக அறிஞர் பெருமக்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்தியை எத்தி வையுங்கள், அழகான முறையில் எத்தி வையுங்கள். ஆவேசப்படாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள். உங்களுடைய நாவிலே வரம்பு மீறுகின்ற வார்த்தைகளை வரும் பொழுது அவன் சத்தியத்தை தான் வெறுப்பான். அதெல்லாம் பக்குவமாக கையாண்டு சக்திக்குட்பட்டு ஒவ்வொரும் செய்யுங்கள். ஒரு மருத்துவர் தனது சக்திக்குட்பட்டு அந்த தாவாவை செய்யலாம். தன்னிடம் நோய்க்கு மருந்தெடுக்க வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு அழகிய முறையிலே தாவா பண்ணலாம். ஒரு இன்ஜினியர் அழகான முறையிலே தாவா பண்ணலாம். அவருடைய கிளையன்ஸ் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு சத்தியத்தை எத்தி வைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எத்தி வைக்கலாம். ஒரு வியாபாரி மக்களுடன் தொடர்பில் இருக்கிறார், அவருக்கு அழகான முறையில் தாவா பண்ணலாம். ஒரு சட்டத்தரணி அதிகமான மக்களுடைய பிரச்சனைகளை தன்வசத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர், அவருக்கு அழகான முறையில் தாவாவை எத்தி வைக்கலாம். எல்லா துறையில இருக்குதுங்க. ஒருத்தன் மீடியால இருக்கிறான், அந்த மீடியாவை தாவாக்காக அழகான முறையில பயன்படுத்தலாமா இல்லையா? ஒருத்தன் டிஜிட்டல்ல தெரிஞ்சவனா இருக்கிறான், வீடியோ மேக்கரா இருக்கிறான், கிராபிக் டிசைனரா இருக்கிறான், ஐடி டெக்னீஷியனா இருக்கிறான், வெப் டிசைனரா இருக்கிறான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல தேர்ச்சி பெற்றவனா இருக்கிறான். உங்களுடைய திறமை தாவாக்கு பயன்படுத்துங்க. மொழி ஆற்றல் சிலருக்கு இருக்கும். உங்களுக்கு பேச வராதா? எழுதத்தான் வருமா? எழுதுங்க, ஆக்கங்களை எழுதுங்க, புத்தகங்களை எழுதுங்க, நீங்க தெரிந்த செய்தியை எழுதுங்க, பரப்புங்க. ஒருத்தர் பல நண்பர்களோடு அவர் தொடர்பில் இருக்கக்கூடியவராக இருப்பார். எத்தனையோ வாட்ஸ்அப் குழுமங்களை என்னென்னமோ செய்தி பரப்புறோம். அல்லாட செய்தியை பரப்புங்களே, அல்லாட மார்க்கத்தை பரப்புங்களே. ஒருத்தனுக்கு நேர்வழி கிடைக்கட்டுமே, அதனூடாக நீங்க சொர்க்கத்துக்கு போலாமே. இப்படி சிந்திச்சு ஒவ்வொரு முஸ்லிமும் அழைப்பாளராக மாற வேண்டும். கல்வியாளர்களுக்கு மீது மிகப்பெரிய ஒரு கடமை இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் இலங்கையில் நிறைய எழுத வாசிக்க தெரிந்த மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற படிப்பறிவு உள்ள மக்களை விட இங்கே இருக்கிறவங்க கூட. அப்போ எழுத வாசிக்க தெரிந்த மக்கள் அதிகமாக இருப்பதனால இங்கே உள்ள கலத்தை சரியாக பயன்படுத்த நினைப்பவர்கள் அதிகமான கடமை யாருக்கு இருக்குது? படித்த மட்டத்தில் உள்ளவங்கக்கிட்ட இருக்குது. இன்டலெக்சுவல் க்ரௌட், படித்தவர்கள். இன்னமா யஹ்ஸல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் படித்தவர்கள் தானே, அறிஞர்கள் தானே. அந்த அறிஞர்கள் அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக அஞ்ச வேண்டும் என்றால் உங்களுடைய படிப்பை வைத்து இந்த தாவாவை எப்படி செய்யலாம் என்று யோசிங்க. நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுங்க. உங்களுடைய திறமைகள் ஒரு துளி அளவு இருக்கலாம். அந்த துளி அளவு திறமையை உங்களை படைச்ச இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, உங்களுக்கு ஒரு ஆயுள் வழங்கியதற்கு நன்றி செலுத்துவதற்காக, உங்களுக்கு இந்த மார்க்கத்தின் தெளிவை வழங்கியதற்கு நன்றி செலுத்துவதற்காக, உங்களுக்கு இந்த சத்தியத்தில் அல்லாஹ்வு தஆலா நேர்வழி காட்டியதற்கு நன்றி செலுத்துவதற்காக உங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்களா? நன்றி கட்ட சமூகமாக இருக்கிறீர்களா? நபிகள் நாயகம் நம்மை எதிர்பார்ப்பார்களே. நபிகள் நாயகம் கொண்டு வந்த செய்தியை எங்களுக்கு எத்தி வைக்க சொல்லி பொறுப்பு சாட்டி போனாங்களே, நம்ம உம்மத்து சரியா செஞ்சு கொண்டு இருப்பாங்க என்ற நம்பிக்கையில் இருப்பாங்களே, மறுமையில பார்ப்பாங்களே நம்ம உம்மத்து எப்படி பண்ணிருக்கிறாங்கன்னு, எப்படி பண்ணி வச்சிருக்கிறோம். இலங்கையில 1968 வந்த தர்ஜுமா, சிங்கள தர்ஜுமா வந்துச்சு. அது வந்துச்சுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஒழுங்கா பண்ணல. அதுல நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் மொழிபெயர்ப்பு எடுத்து அதை கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வந்துச்சு. ஆனால் சிங்கள மொழிபெயர்ப்புட தேவை இருக்குது, புத்தகங்கள்ட தேவை இருக்குது, சிங்கள சொற்பொழிவுகள்ட தேவை இருக்குது, சிங்கள மொழி ஆற்றல் உள்ளவர்களுடைய தேவைகள் இருக்கின்றது. முன் வாருங்கள், தாவா பண்ணுவதற்கு முன் வாருங்கள். கை கோர்த்து கொள்ளுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய திறமைகளை அல்லாஹ்வுடைய சத்தியத்தை எத்தி வைப்பதற்குரிய திறமையாக மாற்றி அது மக்கள் மன்றத்திலே ஏகத்துவம் நிலை பெற வைப்பதற்குரிய அந்த வழிக்கு அதை நாங்கள் கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். நாங்களும் தாவா களத்தில் நிறைய பட்டுட்டோம், அனுபவிச்சிட்டோம், பாடுபட்டுட்டோம். இந்த கோட்டில் பயணிக்கும் போது என்னென்ன சவால் வரும் என்றதை புரிஞ்சிட்டோம். பக்குவமான முறையில் அழகிய முன்னுதாரணங்களுடன் இந்த தாவா பணியை கொண்டு செல்வதற்குரிய அந்த வழிகாட்டல் அல்லாஹ் அழகான முறையில் வழங்கிட்டான். நம்மளோட வாழ்க்கை அனுபவத்தில் அல்லாஹ் வழங்கிட்டான். அதை எல்லாத்தையும் ஒரு படிப்பினையாக பாடமாக பெற்று அடுத்த கட்ட நகர்வை கொண்டு செல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். யார் உங்களில் தயாராக இருக்கிறீர்களோ, உங்களுடைய திறமை எந்த துறையில் இருக்கிறதோ அந்த துறையை தாவாவுக்கு பயன்படுத்த விரும்பினா
தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து நபிமார்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், சிறுக்கு செய்யக்கூடாது என்று எப்படி சொன்னாங்களோ அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம். அப்படி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.